வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் நடைமுறையில் சர்வசாதாரணமாக எனக்கு சுகர் இருக்குது, சுகர் இருக்குது, சுகர் இருக்குதுன்னு பெருமையாக சொல்லிக்கிடுறாங்க. ஒன்று ரெண்டு, அதுக்கடுத்து கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலை, கிட்னி ஸ்டோன் இருக்குது, கிட்னி கல்லடப்பு, இப்படி இப்படின்னு எந்தையோ கொஞ்சம் கூட ஒரு சந்தோஷமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் 10-50 வருஷத்துக்கு முன்னாலேயெல்லாம் இந்த சுகர் சுகர் சக்கரை வியாதி சக்கரை வியாதின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது யாருக்கு ஒன்றுனால் பெரும்பெரும் பணக்காரனுக்கு தான் வரும். பெரிய பணக்கார வீட்டில் தான் சக்கரை வியாதின்னு சொல்லுவாங்க. சக்கரை வியாதின்னு ஒருத்தருக்கு சொல்லிட்டாங்கன்னா, ஏ அப்பா அவங்க பணக்காரங்களாக இருப்பாங்கன்னா அந்த காலத்தில் கண்டுபிடிப்பாங்க. அதுதான் அந்த காலத்து உண்டான பழக்கம். ஆனால் இந்த காலத்தில் 5 வயசு பையன், 10 வயசு பையன், 20 வயசு பையன், குறைஞ்ச வயது உள்ளவங்களுக்கு பூரா இந்த சக்கரை வியாதி வந்துருச்சு. ரெண்டு, பழைய காலத்தில் யாருக்கும் கல்லடைப்பு, கிட்னி ஸ்டோனு இந்த நோய் வந்ததே கிடையாது. என்ன, கிட்னி சம்பந்தப்பட்ட நோய் யாருக்குமே வந்ததே கிடையாது. கல்லடைச்சிருச்சு, கிட்னியில் கல்லடைச்சிருச்சு அன்னு யாரும் சொன்னதே கிடையாது அந்த காலத்தில். அப்போ இங்கே எப்போ சர்வசாதாரணம், ஐயா எனக்கு கல் ஒரு எம்எம் இருக்குது, 2 எம்எம் இருக்குது, 4 எம்எம் இருக்குது, எனக்கு சரியாக யூரின் வரமாட்டாங்க, நிறையா எனக்கு பிரச்சனை இருக்குது, கிரியாட்டின் அதிகமாக கூடிருச்சு, யூரியா அதிகமாக இருக்குது, இப்படி சும்மா ஒரு பெருமைக்கு பேசுகிற மாதிரி பேருங்க. அப்போது இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத அசௌகரியங்களையும் அசதியும் கொடுக்கும். இது உடம்பில் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணமே அதுதான். சுக்கர் சரியாக இருந்தால் உடம்பில் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆனால் அது வாட்டில் யூரின் சரியாக போகும், உடம்பில் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. இந்த ரெண்டு பாகங்களும் சரியாக வேலை செய்யாதனால உடம்பில் நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போது நாம் யார், நமக்குள்ளே என்ன ஆற்றல் இருக்குது, நம்ம நிறையா நம்மளை பற்றி சிந்தித்தோம்னா நமக்கு எந்த விதமான குறைபாடுகளும் வராது. தெளிவாச்சு, கடவுள் மனித பிறவி தெய்வ பிறவியா, ஒரு அற்புதமான தலை, என்ன உடல், கை கால், என்ன கண், மூக்கு, வாய், காது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான உடல் கொடுத்துருக்கார். உள்ள இருதயம், நுரையீரல், கல்லீரல், கணையம், என்ன நிறைய உறுப்புகள், அதாவது அழகாக வேலை செஞ்சுக்கிட்டு ஜம்முன்னு இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது நம்ம அந்த காலத்தில் நிறையா நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, கேப்பை, குதிரைவாலி, கம்பு, என்ன கேழ்வரகு, சோளம், இந்த மாதிரி நிறைய நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டோம், உடம்பில் எந்த விதமான உடல் குறைகளும் ஏற்படலை. இப்போது நம்ம அதையெல்லாம் விட்டு ஜங்க் ஃபுட்டு, என்ன புரோட்டா, எண்ணெய் பதார்த்தங்கள், இந்த சிப்ஸு, பீஸா, பர்கர், இன்னும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட அநேக பொருள்களை சாப்பிட்டு நமக்கு சரியாக ஜீரணமாகிறது இல்லை. ஜீரணம் ஏன் ஆகிறது இல்லை, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு ஆகாரங்கள் அதிகமாக சாப்பிட்றோமோ அந்த ஆகாரங்கள் அதிகமாக சாப்பிட்றத விட்டு நமக்கு பயிற்சி இல்லை, உடலுக்கு நமக்கு எக்ஸசைஸ் கொடுக்கலை, உடம்புக்கு தேவையான ஜீரணமாகிற அளவுக்கு உள்ள அந்த மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் அங்கே நடக்கலை. அதிகமாக சாப்பிட்டு வேலையை செய்யாமல் சோம்பேறியப்படுத்து தூங்குகிறோம். அந்த காலத்தில் கொஞ்சமாக சாப்பிட்டு அதிகமாக வேலை செஞ்சோம், நடைப்பயிற்சி, தோட்டத்துக்கு போகிறது வர்றது, ரொம்ப தூரம் 10-50 வருஷத்துக்கு முன்னால் எங்கே நம்ம காரெல்லாம் இருந்தது கிராமங்களில் அங்கங்கே, அப்போ எவ்வளோ தூரம் நடந்து போனோம், நடந்து வந்தோம், நல்ல ஆரோக்கியமாக இருந்தது, கால் கை நல்ல, ரத்த ஓட்டம் நல்லா இருந்தது, சுவாசம் நல்லா இருந்தது, அப்போ உடம்பில் எந்த விதமான குறைபாடுகளுமே இல்லை. நம்மளுடைய தவறான பழக்கங்கள்னாலையும் சரியான உணவு சரியாக சாப்பிடாதனாலையும் இப்பேற்பட்ட தேவையில்லாத குறைகள் நம்மக்கிட்ட வருது. இனிப்பு நீர், சர்க்கரை, சுகர், அதுக்கடுத்து கிட்னி சரியாக செயல்படுறதில்லை. இந்த ரெண்டும் சரியாக செயல்படாமல் போனால் நிறைய பிரச்சனைகள். அதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை இருக்குயா, இந்த கிட்னி சரி பண்ணுறதுக்கும்
இந்த சக்கரவியாய சர்பண்டருக்கும் ஒரு அற்புதமான மூலிகை இருக்குது. அந்த மூலிகை இயற்கை மூலிகை, வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த மூலிகையில் என்ன இருக்குது, என்ன அந்த மூலிகை சாப்பிட்டா என்ன ஆகுங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த மூலிகையின் பெயர் ரணகள்ளி. அந்த ரணகள்ளி என்ன, என்ன ஆற்றல் இருக்குது, இது எங்கே கிடைக்கும், என்ன ஏதுங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த இதுக்கு பேர் தான் யா, இந்த செடிக்கு பேர் தான் ரணகள்ளி. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது கிட்டத்தட்ட நம்முடைய நாக்கு மாதிரி இருக்குது. நம்முடைய நாக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்க, இது செடியினுடைய இலை நம்மளுடைய நாக்கு மாதிரி இருக்குது. இந்த செடிக்கு பேர் வந்து ரணகள்ளி. இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய நாக்கு மாதிரி இருக்குது. இது அதே நிறைய அபூர்வ ஆற்றல் உள்ள செடி இந்த ரணகள்ளி. செடி பாருங்கய்யா, பார்க்கும்போது பச்சை பசேரன் இருக்குது. அப்போ அந்த பச்சை பசேரன் எது இருக்குதோ அது பூரா நம்ம வாழ்க்கைக்கு நல்ல பிரயோஜனப்படும். அதாவது ட்ரெயின் போகும்போது பச்சை கொடியை காட்டுறான், அப்போ போகலான்னு அர்த்தம். சிவப்பு கொடி காட்டினா ட்ரெயின் போகக்கூடாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பச்சை, இந்த செடியே பாருங்கள், பச்சை பசேரன் இருக்கு. அப்போது இந்த செடிக்கு பேர் ரணகள்ளி. இந்த நாக்கு மாதிரி இருக்குது இந்த இலை, இது என்ன செய்யுது அதை நம்ம இப்போ நல்ல விவரமாக பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த செடியினுடைய இந்த ஒரு இலையை கிள்ளி எடுத்துக்கிடுங்க. தினசரி காலையில் வெறும் வகத்தில், வெறும் வகத்தில் இந்த இலையை வச்சு அப்படியே வேறு நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவி சுத்தப்படுத்தி நல்லா ஒடியும், இந்த இலை நல்லா ஒடியும். வயல போட்டு நல்லா மண்ணுங்க, நல்லா மண்ணுங்க, நல்ல ருசியாக இருக்கும், கொஞ்சம் போல புளிப்பு இருக்கும். என்ன வெறும் வகத்தில் சாப்பிட்டுட்டு தண்ணி நல்லா குடிச்சிடணும். இந்த தண்ணி குறைஞ்சது 2 கிளாஸ் குடிக்கணும். அது வந்து அமிலத்தன்மையுடையது. இந்த ரணக்கள்ளியினுடைய இலை அமிலத்தன்மை உடையது, அதனால் அசிடிட்டி அதிகமாக இருக்கும். 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டா ரொம்ப நல்லது. இது என்ன செய்யணும்னா, 2 முக்கியமான வேலைகளை செய்யுது இந்த ரணகள்ளியினுடைய இலை. தொடர்ந்து ஒரு 21 நாள் தினசரி ஒரு இலை போதும், அதை சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்பில் உள்ள கிட்னி, கிட்னியுடைய செயல்பாடுகள், கிட்னியில் அதிகமாக யூரியா அதிகமாக டெபாசிட் ஆகியிருக்கும். உள்ள சரியான வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் இல்லாமல் அந்த உப்புக்கள் எல்லாம் சரியாக கரையாமல் அந்த கிட்னியில் போய் கல் படைஞ்சிரும், கல்லாயிரும். 2 mm, 3 mm, 4 mm, 5 mm கல் படிஞ்சிரும். அங்கே அந்த வேலைகள் சரியாக நடக்காது, யூரியா டெபாசிட் அதிகமாகிரும், அங்கே படிஞ்சிரும், யூரின் சரியாக ஒன்றுக்கு போகாது. அதுக்கடுத்து கிரியாட்டின் லெவல், கிரியாட்டின் லெவல் ஒன்று தான் இருக்கணும். ஒரு ஆளுக்கு கிரியாட்டின் வந்து ஒன்று தான் இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 8, 10 எல்லாம் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா கிரியாட்டின் டயாலிசிஸ் பண்ணணும், அங்கே கிட்னி வேலை செய்யலை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும். கிரியாட்டின் ஒன்றுக்கு மேலே யாராருக்கெல்லாம் போகுதோ அப்போ கிட்னியுடைய செயல்பாடுகள் சரியில்லை, அங்கே யூரியா டெபாசிட் ஆயிடுச்சு, யூரின் சரியாக போகாது, கல் பெருசாகிருச்சு, ஒன்றுக்கு சரியாக போகாது, அங்கே கட்டி பெருசாகிருச்சு, யூரின் சரியாக போகாது. யூரின் சரியாக போகலைன்னா உடம்பில் தேங்கக்கூடிய கழிவுகள் வெறியலைன்னா கால் கையெல்லாம் தடிச்சிரும், கை தடிக்கும், கால் தடிக்கும், எல்லாமே தடிச்சிரும். யூரின் சரியாக போகலைன்னா பிரச்சனைகள் நிறையா வரும். எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும், கிட்னி பிரச்சனையாக இருந்தாலும், இந்த ரணகள்ளி இலையை தினசரி ஒரு இலை வீதம் ஒரு 21 நாள் சாப்பிடுங்க. ஒரு அற்புதமான வேலை செஞ்சு கிரியாட்டினை குறைச்சி ஒன்று கொண்டு வரும். இது அனுபவ ரீதியாக பேசுகிறேன், நிறைய பேர் சொன்னதை பேசுகிறேன், நிறைய பேர் இதை சாப்பிட்டு நல்ல பரிபூர்ண குணமடைஞ்சிருக்கிறாங்க. அந்த கணையம் நல்ல முறையில் வேலை செய்யுது, இன்சுலின் நல்ல உற்பத்தி ஆகுது. இன்சுலின் உற்பத்தியாகி கணையத்துள்ள பீட்டா செல்களுடன் சேர்ந்து ரத்தத்தில் கலந்து நல்ல ஜீரணமாகி அப்படியே ரத்தத்தோடு போயிடுது, கழிவுப் பொருள்கள் பூரா வெளியே போயிடுது. என்ன இப்போ நம்ம கணையம் பயங்கரியாஸ், கணையம் பாதித்தோம்னா அங்கே இன்சுலின் சுரக்கிறதில்லை. இன்சுலின் சுரக்காமல் என்ன செய்யுது, வளர்ச்சி மாற்றத்தில்
அந்த இரத்தத்தோடு சேர்ந்து ஜீரணிக்க முடியவில்லை, அப்படியே கொழுப்பாக போயிடுது. அங்கே ஜீரணம் ஆகாமல் கழிவு பொருளாக கொழுப்பாக போயிடுது. அப்போ கொழுப்பாக போய் 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 தேவையில்லாத கொழுப்புக்கள் உடலில் அதிகமாகுது. அங்கே உண்மையிலே சுரக்கக்கூடிய இன்சுலின் சுரந்தால் இந்த இரத்தத்தில் உள்ள இந்த பீட்டா செல்கள், கடையத்திலிருந்து வரக்கூடிய பீட்டா செல்களோடு சேர்ந்து இன்சுலினும் எல்லாமே சேர்ந்து நல்ல ஜீரணமாகுது. ஜீரணமாகி இரத்தத்தில் கலந்து உண்மையான நல்ல சத்துக்கள் இரத்தத்தோடு கலந்துது, தேவையில்லாத சத்துக்கள்லாம் கழிவு பொருள்களாக வெளியே போயிடும். இதுதான் அப்போது உடல் ஆரோக்கியமாக இருக்குது. அப்போது அந்த கணையத்தினுடைய செயல்பாடுகள், அங்கே ஒரிஜினலாக சுரக்கக்கூடிய இன்சுலின் அந்த சர்க்கரை அங்கே சுரக்காததுனால இந்த கணையம் மற்ற இதோடு சேர்ந்து வரக்கூடிய இரத்தத்தில் வரக்கூடிய கொழுப்புக்களோடு சேர்ந்து ஜீரணம் ஆகலை, அது அப்படியே கழிவு பொருளாக உடம்பில் போய் தேவையில்லாத இடைஞ்சல்கள் பூரா நிறைய பண்ணுது. அங்கே உண்மையான இன்சுலின் சுரக்காததுனால நிறைய அங்கே ப்ராப்பராக செரிமானம் ஆகலை. செரிமானம் ஆகாததுனால அங்கே வந்து இனிப்பு சத்து அதிகமாகுது, சுகர் வந்து அதிகமாகிருச்சு. அங்கே நல்ல ஜீரணமான சுகரை பூரா பேங்க்ரியாஸ் எடுத்துரும், எடுத்துட்டு நார்மலாக்கி கழிவு பூரா வெளியே தள்ளிடும். இங்கே சுகரை எடுக்க முடியல, கணையம் கெட்டு போச்சு, கணையத்தினுடைய செயல்பாடுகள் கம்மியாயிருச்சு, அதனால் அந்த இன்சுலின் சுரக்கலை. சுரக்காதனால தேவையில்லாத டேப்லெட்ஸ் போட்டு ஆர்டிஃபிஷியலாக சுரக்க வைக்கணும், அங்கே நடக்கலை. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு உடம்பு வீக்காகிட்டே போகுது. அப்பேற்பட்ட வீக்கான உடம்பை அந்த பேங்க்ரியாஸ், கணையத்தில் சுரக்காத பேங்க்ரியாஸை என்ன செய்யுது, ரணகள் இலை அப்படியே தினம் ஒன்று ஒன்று சாப்பிடும்போது அதாவது பேங்க்ரியாஸை இயற்கையிலேயே உற்பத்தி பண்ண வைக்குது, கணையத்தினுடைய செயல்பாடுகளை அதிகரிக்குது. செயல்பாடுகள் குறைஞ்சதை கணையத்தினுடைய ஆற்றலை எது பண்ணுது, இந்த பச்சை பசேர்னு இருக்கு பாருங்கயா, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுத்தது இந்த பச்சை, இந்த இலை. அதை பேங்க்ரியாஸினுடைய செயல்பாடுகளை அதிகரிக்குது, அதாவது பேங்க்ரியாஸ் கணையத்தில் அதனுடைய வேலை செய்யாத கணையத்தை வேலை செய்ய வைக்குது. அப்போ ஜீரண சக்தி நல்லாகுது இங்கே. அதே நேரத்தில் கிட்னியில் அங்கே யூரியா டெபாசிட் ஆகிறத குறைக்குது, அங்கே அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறத கரைச்சிருது, கிட்னியை செயல்பட வைக்குது. பார்த்தீங்களாயா, இந்த ஒரு செடியினுடைய இலை 2-in-1, அதாவது ஒரு இலை மனிதனுடைய உடம்பில் ரெண்டு வேலை செய்யுது. ஒன்று கிட்னியை நல்லா சுத்தப்படுத்துது, கிரியாட்டினை குறைக்குது. அடுத்தது இது பேங்க்ரியாஸ் கணையத்தினுடைய கணையத்தினுடைய செயல்பாடுகள் கம்மியாக இருந்ததை கணையத்தினுடைய செயல்பாடுகள் அதிகப்படுத்தி அதாவது பேங்க்ரியாஸை சுரக்க வைத்து உடம்பில் பூரா ஆரோக்கியமாக இரத்தத்தை புதுப்பித்து இரத்தத்தினுடைய நல்ல தேவையில்லாத கொழுப்புகளை வெளியேற்றி இரத்தத்தினுடைய ஆற்றலை அதிகரிக்குது. பேங்க்ரியாஸ் அங்கே இன்சுலின் சுரக்க வச்சு இரத்தத்தோடு சேருது. அப்போ மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் நல்லா நடக்குது. இந்த அதாவது ரணகளினுடைய ரணம் கடுமையான பாதிச்சிருந்தாலும் இந்த இலையை தினசரி ஒன்று சாப்பிட்டா கிட்னி செயல்பாடுகள் நல்லா இருக்குது, பேங்க்ரியாஸ் அதாவது கணையத்தினுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்பேற்பட்ட அபூர்வ மூலிகை இந்த ரணகள்ளி. இந்த ரணகள்ளியினுடைய இலையை சாப்பிட்டா கிட்னி வந்து நல்ல முறையில் ஃபங்க்ஷன் ஆகும். அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை இருக்குது பார்த்தீங்களா, கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள் வருதுயா, அந்த பிரச்சனையும் இந்த ரணகள்ளி இலை சரி பண்ணு. பார்த்தீங்களா எவ்வளவு அபூர்வ முறையை பார்த்தீங்களா, இந்த ரணகள்ளி எங்கெல்லாம் கிடைக்கும்னா எல்லா கிராமங்களையும் கிடைக்கும், மலை அடிவாரங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். தயவுசெய்து எல்லோரும் இந்த மலை அடிவாரங்களில் கிடைக்கக்கூடியது, இந்த தோட்டங்களில் கிடைக்கும் ஒரு ரணகள்ளி செடியையும் ஒவ்வொரு வீட்டில் வைங்க. இந்த பாருங்கள், இந்த இலையை இப்படி நட்டு வச்சுட்டா போதும், இந்த இலையை இப்படி நட்டி வச்சுட்டா இந்த இலை அப்படியே தளர்த்துரும். இந்த இலையை கொஞ்சம் மண்ணில் போட்டு மூடி அப்படியே நட்டு வச்சாச்சுன்னா தளர்த்துரும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனித ஆற்றலை நல்ல முறையில் வெளிப்படுத்தக்கூடிய அப்பேற்பட்ட செடி இந்த ரணகள்ளி செடி.
ஒவ்வொரு வீட்லேயும் பணம் இருக்குதோ இல்லையோ, இந்த செடியை ஒவ்வொரு வீட்லேயும் வளர்த்தோம்னா நம்மளை நோக்கி பணம் தானாக வரும். ஏன் தானாக வரும்னா, நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளால் வெளியே போய் உழைக்க முடியும். வெளியே எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு நமக்கு வருமானத்தை நம்மளே தேடலாம். சர்க்கரை நோயாளிகள் இந்த இலையை மருந்தாக சாப்பிட்டீங்கன்னா உங்களை சர்க்கரையினுடைய அளவு மளமளமளன்னு குறைச்சி 150 மில்லிகிராமுக்கு கீழே கொண்டு வந்துவிடும். இந்த ரணகள்ளி இலைக்கு இன்னொரு அற்புதமான குணம் இருக்குய்யா. நம்ம உடம்பில் எவ்வளவு புற ஓடின புண்ணு இருந்தாலும் இந்த இலையை நல்லா அரைங்க. அந்த புண்ணில் வச்சு மேலே ஒரு இத்தலையை வச்சு கட்டிடுங்க. துப்புற புண்ணு ஆறிப்போகும் ஒன்று. அதுக்கடுத்து இதை நம்ம சாப்பிடும்போது பால், பால் சார்ந்த பொருள்கள், மீன், இறைச்சி, முட்டை, கருவாடு இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது. இல்லைன்னா நம்ம நினச்ச கோளாறு லேட்டாகிட்டே இருக்கும், குணமாகுது. அதனால் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகம் பூரா அதிகமாக பரவக்கூடிய, அதோ அதிகமாக தெரியக்கூடிய ரெண்டே ரெண்டு உடல் குறைபாடுகள், ஒன்று சர்க்கரை சத்து சுகர், இன்னொன்று கிட்னி ஸ்டோனு. இந்த ரெண்டையும் முற்றிலும் அறவே அழிக்கக்கூடிய இந்த செடி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வழங்க, எல்லா இடத்துலையும் இந்த செடி கிடைக்கும், எல்லா நர்சரியிலையும் கிடைக்கும், வாங்கி வழங்க, உடனே ஆரோக்கியமாக இருங்க. அந்த 21 நாள் கண்டிப்பாக அந்த குறை நம்மளை விட்டு வெளியே போயிடும். மறுபடியும் இதை விட ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இவ்வளோனா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு அடுத்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.